ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் அங்கே கலை பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம வீடு, தோட்டம், பண்ணை இங்கெல்லாம் வளர்க்குற பசுமாடு வெளியேற்ற வாயிலிருந்து பசுமை இல்லம், அதாவது கிரீன் ஹவுஸ் ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பியிருக்கு. இதை பற்றி நம்ம மகிழ் மித்ரன் என்ன குறிப்பு வச்சுருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. அமெரிக்காவில் இருக்கிற தேசிய கால்நடை வளர்ப்பு மாட்டிறைச்சி சங்கத்தை சேர்ந்த டாக்டர் சாரா பிளஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பசுமாடுங்க செடி கொடி போன்ற தாவரங்களை சாப்பிட்றதுனால அதோட சிக்கலான ஜீர்ண உறுப்புகள்லேருந்து மீத்தேன் வாயு வெளியிடுதாமா. கால்நடை வளர்ப்பை எதிர்க்கிறவங்க கூட கிரீன் ஹவுஸ் அதிக அளவு பாதிக்கப்படுறதுக்கு இந்த கால்நடை வளர்ப்பு தான் ஒரு முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க. இதை நாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாலும் இதுதான் உண்மையும் கூடங்கிறது டாக்டர் சாரா பிளஸோட கருத்து. ஆராய்ச்சிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, அமெரிக்காவில் இருக்கிற எல்லா கால்நடைகளை அழித்தாலும் கூட கிரீன் ஹவுஸ் வெறும் 0.36% மட்டும்தான் பாதிக்கப்படுதான். குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த அமெரிக்காவோட சுற்றுச்சூழலை வலு சேர்க்கிறதே இந்த கால்நடை வளர்ப்பு தானாமா. இதை தெரியாமல் பல பேர் பலவிதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலையும் இதே நிலைமை தான். இப்போ வேணால் நம்ம டெக்னாலஜியில் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரோம் அப்படின்னு பேசிட்டு வந்தாலும், முன்னாடி காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி அவங்களோட முன்னோர்கள் எல்லாரும் கால்நடைகளை வளர்த்தி விவசாயம் செஞ்சுட்டு தான் வந்தாங்க இல்லையா. கால்நடை வளர்ப்பை பற்றி புரியாதவங்களால அமெரிக்காவில் கால்நடை வளர்ப்புங்கிறது 1/3 குறைஞ்சி போச்சு. ஆனால் கடந்த 40 வருஷத்தில் மாட்டிறைச்சியோட ஏற்றுமதி மட்டும் அதிகமாயிடுச்சு. யூசி டெவிஸ் கம்பெனியோட நிர்வாகி ஃப்ராங்க் மெட்லன்சர் சொன்னபடி, 1950 25 மில்லியனாக இருந்த பசுமாட்டோட எண்ணிக்கை இப்போ வெறும் 9 மில்லியனாக குறைஞ்சிருச்சு. ஆனால் பால் உற்பத்தி மட்டும் 60% அதிகமாயிடுச்சு. புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்தனால தான் அமெரிக்காவில் இருக்கிற விவசாயிங்க கால்நடை துறையில் அவங்களோட இலக்கை அடைய முடிஞ்சது. மேலும் அவங்க நாட்டை பாதிக்காத அளவுக்கு, அதாவது சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு கால்நடைகளை வளர்க்குறதுக்கு $1 மில்லியன் அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க இப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க செலவு பண்ண அவ்வளோ பணமும் வீணாகலை அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்களோட இலக்கை சீக்கிரமாக அடையிறதுக்கு காரணம் என்னென்னா, புது புது ஐடியாக்களை கொண்டு வந்தும் ஒருத்தரோட ஒருத்தர் தங்களோட அனுபவத்தை பகிர்ந்துட்டுக்கு வர்றது தான். வேற என்ன வேணும் நீங்களே சொல்லுங்கள். நம்ம பழமொழியில் சொல்லணுன்னா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அமெரிக்காக்காரன் வாழ்ந்துட்டு வர்றது தான் நம்மளை ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. அமெரிக்க விவசாயிங்க அங்கே நிறைய ஆராய்ச்சி பண்ணி புதுவிதமான விவசாய முறையினால் பசுமாடுகளோட தீவன முறைகளை மாற்றி, அப்புறம் ஆரோக்கியமான இனப்பெருக்க முறைகளை செஞ்சு பல வகையிலும் பலவிதமான வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. இதனோட உடனடி பயனாக பசுமாடுகள் தங்களோட உணவுகளை சீக்கிரமாக செரிமானம் பண்ணி சுலபமான வாயுக்களை வெளியேற்றிடும். அதே சமயம் கொஞ்சமான பசுக்களை வச்சுட்டு அதிகமான அளவுக்கு பால் உற்பத்தியும் பண்ண முடியும். இதனால் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மீத்தேன் வாயு வெளியேறது கொஞ்சம் குறைக்க முடியும்னு இந்த சங்கத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. கால்நடை வளர்ப்பு, அதாவது பசு வளர்ப்பு எதிர்க்கிறவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, பசுமாடு வெளியிடுற மீத்தேன்னால தான் கிரீன் ஹவுஸ் பாதிக்கப்படுதுன்னும் பூமியோட சூட்டை வெளியேற்ற முடியலன்னு நம்புகிறாங்க. இது கொஞ்சம் நம்புற மாதிரி இருந்தாலும் சுமார் 100 வருஷமாக கார்பன் டை ஆக்சைடுங்கிறது காற்றுல கலந்துட்டு தான் இருக்குது. இப்போ இந்த 10 வருஷமாக தான் இந்த கால்நடை வளர்ப்பு எதிர்ப்பு புரட்சியெல்லாம் நடந்துட்டு வருது அப்படின்னு பார்த்தா, கவலைப்படுற மாதிரி ஒன்று மீத்தேன் காற்றுல கலந்துருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதையும் நாம் அலட்சியப்படுத்த முடியாது. உண்மையிலேயே மீத்தேன் வாயு வெளியிடுற விகிதங்கிறது பசுமாட்டிலிருந்து தான் அதிகரிக்குது அப்படிங்கிற எந்த ஒரு சர்வேவும் இன்னும் இல்லை. பல வருஷத்துக்கு முன்னாடியே கால்நடையோட வளர்ப்புங்கிறது 1/3 குறைஞ்சி போச்சு. அப்போது அதுங்க வெளியேற்ற மீத்தேன் வாயுனோட அளவு கூட அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படித்தானே. 2019-20 சுமார் 188 மில்லியன் பால் உற்பொருட்களை உற்பத்தி செஞ்சு இந்தியா தான் முதலிடத்துல இருக்குது. பொதுவாக நம்ம பசுக்களை தெய்வங்களாக கும்பிட்டு வரோம். அதுவும் பெரும்பான்மையான இந்தியர்களோட நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. அப்படி இருக்க நாம் கும்பிடுற பசு எருது வெளியிடுற வாயுவாக நம்ம சுற்றுச்சூழலை பாதிக்க போகுது. இதுதான் இந்த வாரத்துக்கான மகிழ் மித்ரன் அவர்களோட சில குறிப்புகள். மீண்டும் அடுத்த பதிவில் புதியதோர் தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கலை.